மறைவேத சாத்திரங்கள் மலரோன் அடிவணங்க, இரவாத தேவர் இறஞ்சி மிக வணங்க, யமதர்மராசன் எப்போதும் வந்து நிற்க, பூமகளும் வேத புரோகிதர் வந்து தொண்டனிட, காமதேவன் முதலாய் கணக்கர் மிகுமுனிவர் நாம நெடியோன் பதத்தை நாள்தோறும் போற்றி நிற்க, தலைவன் எடுத்துரைக்க நிலையாது அம்மானை, நிலைமை எடுத்துரைக்க நிலையாது அம்மானை. வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சவராஜ். மீண்டும் ஒரு நத்தரப்பில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பாடலில் அகில திருட்ட அம்மானையில் நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம், அந்த கைலையினுடைய நிலை எப்படி இருக்கும், ஈஸ்வரன் வீட்டிருக்கக்கூடிய தலைவன் இருப்பிடம் எப்படி இருக்கும் அந்த வளமை அந்த சூழல் அப்படிங்கிறத அகில திருட்டு அம்மானையில் ஐயா வைகுந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்ப்போம். தெளிவாக சொல்கிறாரு, அந்த இடமானது வேத நூல்கள் நிறைந்த பகுதியாக இருக்கும், ஒரு லைப்ரரி இருக்கும், அங்கே வந்து நான்மறை வேதங்களெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லைப்ரரி சூழ்ந்திருக்கும். அங்கே வந்து இரவா வரம் பெற்ற தேவர்கள் எப்போதும் ஈசன் அருகாமையில் இருப்பார்கள். யம தர்மராசரும் அங்கே தான் இருப்பார், அவர் கூட தான் ஈசன் அருகாமையில் சூழ்ந்திருப்பார். பூமாதேவி இருப்பாங்க, லோக புத்த புரோகிதர்கள்லாம் அங்கே கூடவே இருப்பாங்க, அவங்க எல்லாமே ஈசன் சபையில் இருக்கக்கூடியவங்க. அதாவது லைப்ரரி இருக்கும், வேத விற்பனர்கள் புரோகிதர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க, இரவா வரம் பெற்ற தேவர்கள் அனுதினமும் அங்கே தான் ஐயா கூட இருப்பாங்க, தலைவன் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த காமதேவன் முனிவர்கள் ஆகியோர் நாராயணன் புகழ் பாடிக்கொண்டு அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாரு. நாராயணன் புகழ் பாடக்கூடிய தேவர்கள் அங்கு எப்போவுமே பாடி துதிச்சிட்டு இருப்பாங்க, அவன் ஞாபகத்தை போதிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய தங்க கோட்டை, அங்கே வந்து தலைவன் வீற்றிருப்பார், கையிலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஐயா வைகுந்தர் அகில திருட்டு அம்மனை வயலா லட்சுமி தேவிக்கு எடுத்துரைக்கிறார். கைலையின் காட்சியை, நிலையை, வளமையை அவ்வளோ அழகாக இந்த காணொலி வயலா, அது இந்த அகில திருட்டு அம்மனை வயலா சொல்கிறாரு. கமெண்டில் நண்பர்கள் வழக்கம் போல் முட்டாள் பைத்தியம் லூஸு மென்டல் உதவாக்கிற டைம் வேஸ்ட்டு அப்படின்னு பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு 15 நாள் ஓய்வு, அதனால் நிறைய ஷார்ட்ஸு நிறைய வீடியோஸ்லாம் போட்டு தட்டிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 15 நாள் கழிச்சு நிறைய பணிகள் இருக்கும், அப்புறம் வீடியோஸ்க்கெல்லாம் குறையும். சிலர் அப்படி பேட் கமெண்ட் ஒரு பக்கம் போட்டாலும் சிலர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்களும் கொடுத்துட்ருக்கீங்க. ஆர்கேவும் இவர் தான், ராதாகிருஷ்ணனும் சாந்தன்தான், அறம்பாடி சித்தரும் சாந்தன்தான், சாந்தன் சாம்ராஜும் சாந்தன்தான், கோரக்கரும் சாந்தன்தான், கிரியபாபசியும் சாந்தன்தான், எல்லாமே சாந்தன்தான், முருகையும் ஆரம்பம் வேறு போட்டு விட்டீங்க. அதெல்லாம் நான் கிடையாது, அதெல்லாம் தனித்தனியான ஆட்கள், நான் சாந்தன் சாம்ராஜ் அவ்வளோதான். இதுதான் இன்றைய நிலை. வருங்காலத்தில் வேணா கிளைமேக்ஸில் எல்லோரும் என் மேலே பழகி போட்டுட்டு தலையில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு என்னை பொறுத்து விட்டு போயிடுவாங்க. அது அப்படி தான் முடியும், கிளைமேக்ஸ் அப்படி தான் நடக்கணும், இருந்தால் அப்படி தான் நடக்கும். எல்லாம் நமக்கு வேலை செஞ்சாங்க, எல்லாருக்கும் ஒரு சங்கமும் சங்கமிக்கணும், முக்கடல் ஒன்று சேரணும் அப்படின்னு முடிவாகி முடிஞ்சிருச்சுன்ற பட்சத்தில் விண்ணகத்தில் டிசைட் பண்ணிட்டாங்க, அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க எனக்கு வேலை செஞ்சாங்க, அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க, என்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க அப்படின் தான் கிளைமேக்ஸ் வரணும், வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் இப்போ நான் வெறும் சாதாரண ஆள் தான், நான் ஆர்கே கிடையாது, நான் அறம்படியாரும் கிடையாது, நான் கோரக்கரும் கிடையாது, நான் பாபாஜியும் கிடையாது, நான் ஈஸ்வரனும் கிடையாது, நான் நாராயணனும் கிடையாது, நான் இருந்து சும்மா ஒரு உரையாளன் அவ்வளோதான். இப்போ கூட 2-3 பாட்டு எழுதி போட்டுட்ருக்கேன். அதனால் இலங்கையில் இருக்கீங்களான்னு ஒரு அன்பு கேட்குறாரு. இலங்கையில் ககன மார்க்கமாக போகிறது பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பாஸ்போர்ட்டு ஃப்ளைட் எடுத்து போகிறது கிடையாது. இலங்கைக்கு போனது உண்மை, இலங்கை நிலவரங்களில் அழிந்தது உண்மை, அதெல்லாம் பாடலாக புடைந்தது நான் தான். இது வரைக்கும் 3 பாடல் போட்டிருக்கேன், இன்னும் 197 பாடலாம் இருக்குது, போட போகிறேன். இலங்கையை பற்றி மட்டும் அதில் பாடல் இருக்காது, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஆசியா, அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். இனிமேல் அளவில் ஆட்சியாளர்கள் உலக பிரவேசம் எப்படி இருக்கும், விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத என் பாடல் வாயிலாக உற்று நோக்குவீங்க, கவனிப்பீங்க. அது பாடலில்
சிறு ஆசிரியர்களுக்கான சரியான இல்லை, பிழை இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்ட்டு எப்படி ஒன்று அப்படி தான் போயிட்டுருக்கோம். கல்லூரியோ ஆரம்பத்தில் உலகம் உருண்டங்கும் போது எவனும் ஏற்றுக்கலை, அதை ஹோம் ரெஸ்ட் பண்ணி வச்சிங்க, அதுக்கப்புறம் தானே ஏற்றுக்கிட்டீங்க. அதேமாரி நாஸ்டம் தான் கால் எடுத்து வச்சாராங்கிற கை எடுத்து வச்சாராங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. இருந்தாலும் ஒரு பாட்டு எழுதி போட்டு அது ஒரு கூட்டமே அதை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறீங்களே. அதேமாரி போக போக தான் உண்மை வெல்லும். அது வரைக்கும் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும், அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அறம்பாடி சித்திர பாடல் இனிமேல் என்னை நோக்கி தான் வரும், என்ன தான் தலைவனாக புகழ் போட்டு என்ன மென்ஷன் பண்ணி தான் வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே கமெண்டில் சொல்லிக்க வேண்டிதான். அது வரப்போ வரும், அது எப்படி வரும், யாரை மென்ஷன் பண்ணுன்றதெல்லாம் தெரியும். பாட்டு ஒருத்தனை சொல்லிட்டு வந்து என்ன பிரயோஜனம், களத்தில் ஏதாவது பண்ணணும், ஏதாவது ப்ராக்டிக்கலாக செய்முறையில் நிகழ்த்தி காட்டணும், அப்போ தானே மேன சக்தி பெற்றவன், மூன்றாவது கண் திறந்தவன், குண்டன் எழுப்பியவன், ஈசனின் பிள்ளை, அது கல்கி அவதாரம்னு நிறைவாக மக்கள் மனதில் பதியும். வாயில் பேசிகிட்டு இருக்கிறதுனாலும் வீடியோ போட்டுட்ருக்கிறதுனாலும் பாட்டில் நம்மளை புகழ்ந்துக்கிறதுனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, நெட் ரிசல்ட் ஜீரோன்னு முடியும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். பாட்டு பற்றி என்ன ஐடியா எனக்கு இல்லை, வரப்போ பார்ப்போம் என்று கூறி விடைபெறேன். முருகையும் ஆரம்பம். இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். படிப்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, உடம்புல வலு இருக்கு, ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம்.